ஸோ வெல்கம் பேக் நம்ம பெட் தமிழ் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பெட் லவ்வஸ் அப்புறம் பெட்ஃபிலிக்ஸ் பேக் மெம்பர்ஸ் எல்லாம் இருக்கும் ஃபஸ்ட் ஒரு பெரிய பெரிய வணக்கத்தை வச்சுக்கிறேன் நான் உங்கள் ஹரி ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் வீட்டில் வளர்த்துட்டு இருக்கிற நாய்களே அவங்களோட ஓனர்ஸை அட்டாக் பண்ணுற மாதிரி நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க ஸோ இதுக்கெல்லாம் முக்கியமான ரீசன் என்னன்னா ஒரு டாக் ப்ரீடை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்காம அவங்களை எப்படி வளர்க்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்காம சும்மா ஆசைக்காக மட்டுமே அவங்களை வாங்கி வளர்க்குறது தான் எக்ஸாம்பிளுக்கு ராட்வேலர் பிட்புல் மாதிரி டேஞ்சரான டாக் பிரீட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ஓனர்ஸ்க்கு செட் ஆகாது அது தெரியாமல் நம்ம ஆசைக்காக மட்டும் அவங்களை வாங்கி சரியாக வளர்க்காம

மோஸ்ட்டாக நம்ம ரீஜியனில் எந்த டாக் டாக்டரீஸ்லாம் அவைலபிளாக இருக்கோ ஸோ அதை வச்சு தான் இந்த லிஸ்ட்டை ரெடி பண்ணிருக்கோம் ஸோ லாஸ்ட்ல லாஸ்ட்லேருந்து பார்க்கலாம் ஸோ டென்த்து ப்ளேஸில் இந்தியன் ஸ்விட்ச்ஸ் இவங்களாம் நிறைய வீட்டில் பார்த்துருப்பீங்க ஸோ பல வருஷமாக நம்ம கூடவே வாழ்றதுனால நம்மளோட உணவு முறைக்கு இவங்க ஈஸியாக பழகிப்பாங்க ஸோ நம்ம என்ன சாப்பிட்றமோ அதே அவங்களுக்கும் கொடுக்கலாம் அதே சேம் டைம் இவங்களுக்கு மெயின்டெனன்ஸும் கொஞ்சம் கம்மி தான் ஆனால் இவங்க கொஞ்சம் கோவக்காரங்க அப்பப்போ கடிச்சு வச்சிருவாங்க ஸோ சின்ன வயசுலேயே இந்த மாதிரி கடிக்க பழகும் போது அவங்கள நல்லா அதட்டி வளர்த்துங்க அப்படி இல்லை அப்படின்னா அடுத்து நைன்த் பிளேஸ்ல பூடல் ஸோ ரொம்பவே இன்டெலிஜென்டான ஒரு டாக் பிரீட் அதனால ஈஸியாகவே ட்ரெயின் பண்ணிடலாம் இவங்க அவ்வளவா அக்ரெசிவ்லாம் கிடையாது ஆல்சோ இவங்களுக்கு கொஞ்சம் மென்டல் ட்ரைனிங் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்டர் கலி வீடியோவில் ஒரு சில மென்டல் ட்ரைனிங் டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருப்போம் ஸோ அந்த மாதிரி ஈஸியான ட்ரைனிங் கொடுத்தாலே போதும் பக்காவாக வளர்த்தலாம் அடுத்து பூடலோட இன்னொரு பிளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹேர் ஃபால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால டாக் அலர்ஜி இருக்கிறவங்க கூட பயப்படாமல் வளர்த்தலாம் ஆனால் அவங்களுக்கு ஹேர் கொஞ்சம் சீக்கிரமாகவே வளரும் அதனால அடிக்கடி ட்ரிம் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த க்ரூமிங் இருக்கணும் அடுத்து எயித்து பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா

விஸ்வாசமாக பழகுவாங்க நம்ம கிட்ட அவ்வளோவா அக்ரெசிவாக இருக்க மாட்டாங்க ஸோ ஃபஸ்ட் டைம் ஓனர்ஸ் பப்பிலேருந்து அவங்களை ஈஸியாகவே வளர்த்தலாம் அதே சேம் டைம் வீட்டுக்கு அவளுக்கு பக்காவா சூட் ஆகிற ஒரு டாக் பிரீட் ஸோ நேட்டிவ் ப்ரீட்ஸ் வளர்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்கிற ஃபர்ஸ்ட் டைம் ஓனர்ஸ் இவங்கள தாராளமாக வளர்க்கலாம் ஸோ அடுத்து சிக்ஸ்த் பிளேஸ்ல பொமரேனியன் ஸோ இவங்களும் கிட்டத்தட்ட சிஜு மாதிரியே தான் இவங்களுக்கும் க்ரூமிங் கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும் உயிரோடு இருக்கிற ஒரு கியூட்டான பொம்மையை வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க இவங்களை தாராளமாக வளர்க்கலாம் ஸோ ஈஸியாக இவங்கள ட்ரெயின் பண்ணிடலாம் இவங்க நம்ம சொல் பேச்சை தட்டவே மாட்டாங்க அடுத்து ஃபிஃப்த் பிளேஸ்ல டாக்ஸ் நல்ல லாயலான ஒரு டாக் ப்ரீட் பிரீட் கொஞ்சம் புரிவாதம் ஸோ ட்ரெயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இவங்களுக்கு அளவாக சாப்பாடு போடணும் அதிகமாக சாப்பாடு போட்டால் ஒபிசிட்டி அதிகமாயிடும் அப்புறம் அது ரொம்பவே டேஞ்சர் பார்க்கறதுக்கு தம்மா துண்டு இருந்தாலும் நல்ல எனர்ஜெட்டிக்கான ஒரு டாக் ப்ரீட் ஸோ அடுத்து ஃபோர்த்து பிளேஸில் லேப்ரடார் ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியான ஒரு டாக் ப்ரீட் இவங்க ஆல்ரெடி இவங்களை பற்றி நிறையவே பார்த்துருப்போம் ஸோ இவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்பலாம் அதிகமாக தேவைப்படாது பட் கொஞ்சம் தேவைப்படும் ஆனால் எக்ஸசைஸ் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் ஸோ லேப்ரடார்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அவங்க கிட்ட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அவங்க ஹெல்த்தியாக நம்ம கிட்ட நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அடுத்து தேர்ட் பக் இவங்களுக்கு மெயின்டெனன்ஸும் கம்மி தான் தான் எக்ஸசைஸும் கம்மியாக தேவைப்படும் ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம பழகக்கூடிய ஒரு ஆனால் இவங்களுக்கு ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ் வரும் ஸோ அடிக்கடி பார்க்க வேண்டியதாக இருக்கும் அடுத்து செகண்ட் கோல்டன் இவங்களும் கிட்டத்தட்ட லேப்ரடாஸ் மாதிரி தான் ஆனால் லேப்ரடாஸை விடவே இவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும் ஆனால் இவங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்புறம் எதுக்கு இவங்க இவங்க லேப்ரடாஸை விட டைம் ஸோ லேப்ரடாஸ் ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க அதனால அவங்கள சமாளிக்கிறது ரொம்பவே ஈஸி ஆனா மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் தேவைப்படும் அடுத்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பராயா டாக்ஸ் அதாவது நம்ம தெருல சுத்திட்டு இருக்கிற ஸ்ட்ரே டாக்ஸ் பப்பில இருந்து இவங்க எடுத்து வளர்த்தோம் அப்படின்னா பக்காவா நமக்கு சூட் ஆவாங்க புல்லட் பாயிண்ட்ஸ் நம்ம கூடவே வாழ்ந்து பழகிட்டாங்க அதனால மெயின்டெனன்ஸும் கம்மி வேக்சினேஷன் மட்டும் தான் போடுற மாதிரி இருக்கும் ஸோ செலவும் கம்மி வீட்டு கார்டிங்க்கு பெர்ஃபெக்டா சூட் ஆவாங்க வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டையும் நல்லா லாயலா பழகுவாங்க நல்லா விளையாடுவாங்க அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்டா இவங்க ஸோ அவ்வளோ இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் எல்லா டாய் பிரீட்ஸும் ஃபர்ஸ்ட் டைம் ஓனர்ஸ்க்கு பக்காவாக சூட் ஆவாங்க ஆனால் மெயின்டனன்ஸ் கொஞ்சம் அதிகம் அதே சேம் டைம் கார்டிங் நேச்சராக அவ்வளோவா இருக்காது ஸோ எல்லாம் போக உங்களோட இஷ்டம் தான் ஸோ இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு எந்த டாக் ப்ரீட் சூட் ஆகுமோ இல்லை எந்த டாக் பிரீட் பிடிக்குதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி வளர்க்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் ஓனர்ஸுக்கு வேறு எந்த டாக் பிரீட்லாம் சூட் ஆகும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ ஸோ அந்த நேம்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ அடுத்து வேற ஒரு பெட் இன்ஃபோவோட நான் உங்களை பார்க்கறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஹரி எல்லாரும் மறக்காம நம்ம பெட் தமிழ் சேனலில் போய் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஏகனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க